அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரான்ச்சிங்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பிரான்ச்சிங்னா ரொம்ப ஈஸி தாங்க. எப்படின்னா இப்போ நம்ம கிட்லாப்லயோ கிட்டாப்லயோ வந்து மெயின் பிரான்ச் அப்படின்றத பத்தி இது நாள் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல நம்ம லோக்கல்லயும் மெயின் பிரான்ச் வச்சிருந்தோம் கரெக்டுங்களா. அதே போல நார்மலாவே டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ல நிறைய பிரான்சஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டெவலப் பிரான்ச் ஒன்று இருக்கும், டெஸ்ட் பிரான்ச் ஒன்று இருக்கும். இது மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா இல்ல, எத்தனை பிரான்ச்ஸ் வேணா இருக்கலாம். இப்போ டெவலப் பிரான்ச் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இந்த இந்த டெவலப் பிரான்ச்ல தான் டெவலப்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட கோடிங் எல்லாம் அவங்களோட சேஞ்சஸ் எல்லாமே இங்க வச்சு தான் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த பிரான்ச்சிங், எதுக்கு இந்த டெவலப் பிரான்ச் டெஸ்ட் பிரான்ச் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆதார் கார்டு இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். அந்த ஆதார் கார்டு யாராவது இப்ப கேட்கறாங்க நம்ம கிட்ட ஆதார் கார்டு நம்ம எங்கேயும் கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டு ஒரிஜினல் எங்கேயும் கொடுக்க மாட்டோம் கரெக்டுங்களா. அதை ஒரு காப்பி எடுத்து அந்த காப்பியை தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அதனால எதுக்காக அந்த ஷேர் பண்றோம்னா, நம்மளோட ஒரிஜினல் காப்பி நல்லா சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அதே போலதாங்க இங்க இப்போ மாஸ்டர் பிரான்ச்ல இருந்து டேரக்டா வந்து நம்மளோட கிட் லேப் கிட் ஆப் வந்து கனெக்டடா இருக்கு. ஸோ டேரக்டா அங்கே எதுவும் அஃபெக்ட் பண்ணிட வேணாம். ஸோ அதனால ஒரு காப்பி ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கோங்க, சேஃப்டிக்காக ஒரு டெவலப் பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பிரான்ச்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மெயின் பிரான்ச்ல இருந்து எல்லாமே வந்து கோடிங்கே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கோடிங் 10 ஃபைல் இருக்கு அப்படின்னா, அந்த 10 ஃபைலோடவும் நான் வந்து டெவலப் பிரான்ச்சுக்கு மூவ் ஆயிடுவேன். இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய அந்த 10 ஃபைலோடவும் நான் டெவலப் பிரான்ச்சுக்கு வந்துடுவேன். இப்போ அந்த 10 ஃபைல் இங்கே இருக்கு இல்லையா, ஒரு காப்பி எடுத்து வச்சிட்டேன். அந்த காப்பியில நான் ஒர்க் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது எந்த விதத்துலையும் இந்த மெயின் பிரான்ச்சை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ எல்லா வேலையும் நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுவேன். எல்லா வேலையுமே அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 4 டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கிறதா வச்சுக்கிறீங்களேன். அந்த 4 டாஸ்க்கையும் இங்கே வந்து தான் நான் பண்ண போறேன், டெவலப் இருந்து தான் பண்ண போறேன். ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் நான் தனியே தனியாக பிரான்ச்சஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நான் வந்து ஒர்க் 1 வந்து ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒர்க் 2 வந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது போல என் நம்பர் ஆஃப் பிரான்சஸ் நான் கிரியேட் பண்ணிட்டே போகலாம். கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகேன் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் டெவலப் பிரான்ச்சுக்கே எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த டெவலப் பிரான்ச்ல இப்போ என்ன நடந்திருக்கும், இந்த ஒர்க் 1 பண்ணது, ஒர்க் 2 பண்ணது, எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு நான் டெவலப் பிரான்ச்சுக்கு எடுத்துட்டு வந்துடுவேன். எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஃபைல் நான் ஆட் பண்றேன், இங்க ஒரு ஃபைல் ஆட் பண்றேன் அப்படின்னா, மொத்தம் எத்தனை ஃபைல் ஆச்சு, இங்க வரும்போது நான் 10 ஃபைலோட வந்தேன். ஒர்க் 1 நான் ஒரு ஃபைல் ஆட் பண்ணிருக்கேன், ஒர்க் 2 இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன், ஒர்க் 3 இன்னொரு ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மொத்தம் 13 ஃபைலோட நான் அகைன் இங்கே டெவலப் பிரான்ச்சுக்கே வந்துடுவேன். இப்போ நான் டெவலப் பிரான்ச் வந்ததுக்கு அப்புறமா இதை எப்படி டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பண்ணணும். டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு நான் மூவ் பண்ணணும் இல்லையா. அப்போ டெஸ்டிங் பிரான்ச்சுக்கு நான் இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணுவேன். டெஸ்டிங் பிரான்ச்சில் அந்த 13 ஃபைலும் வந்துடும். டெஸ்டர்ஸ் அதெல்லாம் வந்து செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, டெஸ்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஓகே, எல்லாம் ஓகே அப்படின்னா இந்த மெயின் பிரான்ச்சுக்கு அதை மூவ் பண்ணிடுவாங்க. அதாவது மெயின் பிரான்ச் அல்லது மாஸ்டர் பிரான்ச் ஏதோ பிரான்ச், இந்த பிரான்ச்சுக்கு நம்ம மூவ் பண்ணிடுவோம். கோடிங் எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம கிட்லாவுக்கு மூவ் பண்ணிடலாம். ஒருவேளை என்னோட கோடிங் டெஸ்டிங் பிரான்ச்லேயே ஒழுங்காக ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து மெயின் பிரான்ச், டெவலப் பிரான்ச், டெஸ்ட் பிரான்ச்னு வச்சிருக்கேன் இல்லையா. அதே போல இன்னொரு பிரான்ச் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பிரான்ச் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இன்னொரு பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ரீஒர்க், அதாவது ஒர்க் பண்ணி அது வந்து டெஸ்டிங்ல ஃபெயில் ஆகி வந்த ஒர்க் எல்லாம் பண்றதுக்கான ஒரு ரீஒர்க் பிரான்ச்சா வச்சுக்கிறேன். இப்போ அவங்க கொடுக்குற அந்த ஃபைலை நான் இங்கே கொண்டு வந்துடுவேன். இங்கே கொண்டு வந்து இங்கேயே அந்த ஒர்க்கை எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த இடத்துலயே அந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அந்த பக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க இருந்து அகெயின் நான் என்னோட டெஸ்டிங் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணுவேன். இப்போ டெஸ்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நான் என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு என்னோட ஃபைலை மூவ் பண்ணுவேன். மெயின் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கிட் லேபுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இப்படிதான் நம்ம வந்து பிரான்ச்சிங் எல்லாம் பயன்படுத்திக்கணும். இதில் வந்து இந்த பிரான்ச்சிங்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இந்த மாதிரி ரீசன்காக தான் இருக்கு. இதை எப்படி பண்ணலாம், அடுத்தடுத்து இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு பிரான்ச்ல இருந்து எப்படி இன்னொரு பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம்.